பெரிய மார்க்கெட் வந்தா தூக்கி போடு, புல் மார்க்கெட் வந்தா வேட்டையாடு. கிரிப்டோஸ் கேமு இதுதான் இதுதான் இதுதான், முத்து முத்து நாலேஜோடு ஜல்லிக்கட்டாய் துள்ளியாடு. தொட்டதெல்லாம் துலங்கும் இனிதான் இனிதான், மலை போல் தெரியும் மடுவாய் குறையும் உனக்கது புரியும் நடக்கையிலே. வீடியோஸ் பார்த்துடு நாலேஜை வளர்த்திடு, சப்ஸ்கிரைபும் பண்ணிடு நீ. ஒவ்வொரு வீடியோவும் புது புது மாதிரி நாலேஜ் வழங்கிடும் ஏத்துக்க நீ. பிளாக்செயினை பத்தி தெரிஞ்சிட்டு நீயும் சரித்திரம் படைத்திடு நீ. அனைவருக்கும் வணக்கம், நான் மனோ, கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச இந்த வீடியோ கடைசியா இன்னைக்கு பண்ண போறேன். எஸ், இந்த பிட்காயினை எப்படி பா வாங்குறதுன்னு கேட்ட எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளா காமிக்க போது. நீங்க டெக்னிக்கல் காயா இருங்க, இல்லாட்டி போங்க, யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தா உங்களால ஈஸியா பிட்காயினை உங்களாலேயே வாங்க முடியும். ஸோ அதை பாக்கிறதுக்கு முன்னாடி எலை போடுற டைட்டில் பிளாக்க. ஆல்ரைட், ஸோ நான் டைரெக்டாக உங்களை எக்ஸ்சேஞ்சில் எடுத்துன்னு போய் விட்டுருந்தா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாது. ஸோ அதனால உங்களுக்கு வெர்ச்சுவலாக போர்டில் வரைகிற மாதிரி அழகாக உங்களுக்கு பிக்சர் பிக்சராக போட்டு காமிச்சிடுறேன். அந்த காமன் ஃபார்மேட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் பூந்து விளாட்லாம், சரிங்களா? முதல்ல கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுனா என்ன அப்படின்றீங்களா? இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு மாடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யாருனா போய் கேட்டு அவங்ககிட்ட விசாரிச்சு இவங்ககிட்ட மாடு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவோம், சரிங்களா? இப்போ ஒரு ஊரே எல்லாரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து நம்ம பேசி பேசி வாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு சந்தைக்கு போய் தான் மாடு வாங்குவாங்க, சரிங்களா? அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து நான் ஒருத்தர் மட்டும் பிட்காயின் வாங்கணும்னா யாரா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அவர்கிட்ட இருக்கு இவர்கிட்ட இருக்குன்னு மாத்தி அவங்க கையை மாத்தி வாங்கிக்கலாம், சரிங்களா? ஆனா இப்போ ஒரு ஊரே வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எதனா ஒரு சந்தை வேணும் இல்லையா? சோ அந்த சந்தை தான் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுங்கிறது, சரிங்களா? இப்போ ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு ரேட் சொல்லுவாரு, நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம். அவருக்கு இஷ்டம் தான் நமக்கு விற்க போறாரு, இல்லை நமக்கு இஷ்டம் தான் அவர் விற்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க போறோம், சரிங்களா? இதே தாங்க சிம்பிள் கான்செப்ட்டுங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில். ஸோ பேசிக்கலா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் பண்ணணும், சரிங்களா? வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெண்டாவது வந்து நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும், மூணாவது வந்து உங்களுடைய ஐஎன்ஆரை டெபாசிட் பண்ணணும், அண்ட் நாலாவது உங்களுடைய ஐஎன்ஆரை வச்சு நீங்கள் பிட்காயின் வாங்கணும், அவ்வளோதாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி தேவைப்படும், சரிங்களா? ஸோ அதனால் ஒரு நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களை நேமு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும், சரிங்களா? ஒன்ஸ் அதை முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறமா வந்து பேன் ஐடி கேட்கும், அப்புறமா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும், சரிங்களா? அது முடிச்சுட்டு அப்புறம் டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணி எவ்வளோ ஃபண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வரணும், சரிங்களா? அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் நாலாவது ஸ்டெப்பு, கடைசியாக நிறைய பேர்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டி ஆஃப் காயின் வச்சிருப்பாங்க, சரிங்களா? அதில் உங்களுக்கு பிட்காயின் வேணும்னா நீங்கள் வந்து பிட்காயினை வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து இத்தேரியம் வேணும்னா நீங்கள் வந்து இத்தேரியம் வாங்கிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க. இது எப்படி பண்ணுன்றதை இனிமேல் நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டான வெப்சைட் அட்ரஸ் என்டர் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சில டைம் வந்து ஃபிஷிங்ன்ற ஒரு ஹேக்கிங் மூலயமா வெப்சைட்டோடைய அட்ரஸை வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்து உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து டேட்டாவை திருட முடியும், சரிங்களா? ஸோ கரெக்டான வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா KOINEX.IN, சரிங்களா? நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா கவலைப்படாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒன்ஸ் உள்ளே போயிட்ட அப்புறம் இங்கே இருக்க வந்து ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட நேம் கொடுத்துருங்க, லாஸ்ட் நேம்ன்றது அப்பாவோட நேம் கொடுத்துட்டு அப்புறம் இமெயில் ஐடி கொடுங்க, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க, அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி மெசேஜ் வரும், அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க, சரியா? சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். இமெயில் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இமெயில் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நேம் இங்கே கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு வந்து ப்ரொஃபைல் கொடுங்க.
ப்ரொஃபைலை கிளிக் பண்ண அப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து பேன் கார்டு கேட்குது, ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு கேட்குது, மூணாவது வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கேட்குது சரிங்களா. இது எல்லாமே பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டை வந்து ஃப்ரண்ட் சைடு ஒரு ஃபோட்டோ, பேக் சைடு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஃபைலில் அட்டாச் பண்ணிவிடுங்க சரியா. அதை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபுல் நேம் பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் வந்து இந்தியனா இல்லைனா வந்து இந்தியா விட்டு வெளில தங்கியிருக்கீங்களா, உங்களுடைய அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட், பின்கோடு இதெல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் அக்கௌண்ட் நம்பரையும் மறுபடியும் ஒரு வாட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார், அக்கௌண்ட் டைப் என்ன மாதிரி, சேவிங்ஸாக கரண்டாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் மேலே இங்கே போய் ப்ரொசீட்னு கொடுங்க சரிங்களா. ப்ரொசீட் கொடுத்த அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் அவங்களுக்கு வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு. அது வந்து 2 இல்லை 3 நாள் எடுக்கும் வெரிஃபிகேஷன் சரிங்களா. சில டைம் வந்து ஒரு நாள்லேயே கூட முடிஞ்சிடும். அதை முடிச்சிட்ட அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருதுங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இங்கே இருக்க நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க மேலே, நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் மூணாவது ஸ்டெப்பான பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணியை உங்களுடைய காயின்எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது சரிங்களா. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை வந்து காயின்எக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும் சரிங்களா. அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு பேலன்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஐஎன்ஆர் வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே காமிக்கு பாருங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ், இதுதான் வந்து காயின்எக்ஸோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் சரிங்களா. உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒருத்தருக்கு பே பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி யாருக்கு பே பண்ண போறீங்கன்றதை என்டர் பண்ணுங்க. அந்த டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தா அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை காப்பி பண்ணிக்கோங்க, அண்ட் தென் உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே இருக்கும் அந்த ஃபோன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒன்ஸ் காப்பி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 டிஜிட் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், க்ளோஸ் பண்ணுறாதீங்க, 12 டிஜிட் டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அந்த ஐடியை என்ன பண்ணணும், இந்த சப்மிட் நியூ டெபாசிட் ரெக்வஸ்ட்னு இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணி அந்த 12 டிஜிட் டிரான்சாக்ஷன் ஐடியா வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து அங்கே வந்து வெரிஃபிகேஷன் நடக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுடைய காயின்எக்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸ் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ மூணாவது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சரிங்களா. இப்போ கடைசியான ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப், பிட்காயினோ இல்லைனா இத்தேரியமோ வாங்குறது. ஸோ என்னுடைய ஃபேவரட் காயின் வந்து இத்தேரியம் சரிங்களா. நான் அந்த இத்தேரியமாக வாங்கி கட்டுறேன். இத்தேரியமாக இருந்தாலும் சரி, பிட்காயின் இருந்தாலும் சரி, ரைட் காயின் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வாங்குற ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து பிட்காயின் சொல்லிட்டு இத்தேரியம் வாங்குறத காட்டுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களை வந்து நான் வந்து அடுத்த வீடியோஸ்லாம் இத்தேரியம் தான் வாங்க சொல்லுவேன் சரிங்களா. ஏன்னா வந்து ERC20 டோக்கன்ஸ் இருக்கு பாருங்க, அதை வாங்குறதுக்கு இத்தேரியம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆப்ஷன். அதே மாதிரி இத்தேரியம் தான் இப்போ பிட்காயினை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே போயிருக்கு சரிங்களா. ஸோ வந்து கெயின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தேரியமில் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து எப்படி வந்து இத்தேரியமாக வாங்குறது அப்படின்னு காட்டுறேன். அண்டு இப்போ அண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தான், ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணுற அமௌண்ட்டு தான் மாறும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து அந்த இத்தேரியமுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே மார்க்கெட்னு இருக்கு பாருங்கள், அந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட்டில் நிறைய இருக்கா காயின்ஸ்லாம், இதில் வந்து பிட்காயின் வேணும் அப்படின்னா அந்த பிட்காயின் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்குன்னா 4,40,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இங்கே இருக்கு பாருங்க இத்தேரியம், இத்தேரியம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 26,660 போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாங்குகிற வீடியோ மட்டும் நான் வந்து ஒரு ஆல்ரெடி பண்ண வீடியோ வச்சு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய அக்கௌண்ட் இன்னும் வந்து வெரிஃபிகேஷன் ஆகல என்ஆர்ஐன்றதால, அது என்னவோ ப்ராப்ளம் தெரியல இன்னும் இருக்குது. ஸோ வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சு அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்ட்டு சரிங்களா. இது வந்து காயின்எக்ஸோட அஃபிஷியல் வீடியோ, இதோட வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பேசிக்கலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் ஒரு இது வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஆர்டர் ஃபார்ம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இங்கே ரைட் சைடில் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஆர்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து வாங்குறதோ இல்லைனா விற்கிறதோ இதை வச்சு தான் பண்ணுவீங்க சரிங்களா. நான் உங்களுக்கு வந்து இந்த மாடி எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் வாங்குறது அந்த மாதிரி. இப்போ இவங்கெல்லாம் வந்து வாங்குறவங்க சரிங்களா, பை ஆர்டர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க இந்த லிஸ்ட், இதெல்லாம் வந்து வாங்குறவங்க. இந்த பக்கம் செல் ஆர்டர்ஸ்ன்னு இருப்பாங்க, இவங்கெல்லாம் விற்கிறவங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற என்ன சொல்கிறாரு, வால்யூம்னா 0.90 இத்தேரியம் வந்து நான் வந்து வாங்குறதுக்கு ரெடிப்பா, எவ்வளோக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா 20,000க்கு நான் வாங்குறேன் அப்படின்றாரு. ஆனால் விற்கிறவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இத்தேரியம் விற்கிறதுக்கு ரெடி, ஆனால் எவ்வளோக்கு நான் விற்கிறேன்னா 20,100 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்றாரு சரிங்களா. இதுக்கு மேலே யாரும் கம்மியாக கொடுத்துக்கு ரெடியாக இல்லை, இந்த பக்கம் யாரும் இதுக்கு மேலே அதிகமாக வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 0.5 இத்தேரியம் வாங்கலாம். எந்த ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே விற்கிறாரு பாருங்க, இவர் விற்கிற ரேட்டுக்கே வாங்குவோம், 20,100 ரூபாய்க்கு வாங்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ இத்தேரியம் வாங்க போகிறோம் அப்படின்றத அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க.
நீங்க வந்து அந்த எந்த அமௌண்ட்டுக்கு வாங்க போறீங்க, நம்ம வந்து 20,100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க இங்க, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு பையை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரி இருக்கு பாருங்க, அதில் வந்து அப்பியர் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து வாங்குறது எப்படின்னு பார்த்தாச்சு, இப்போ விற்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பேலன்ஸ் எவ்வளோ இத்தர் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.50 இத்தேரியம் பேலன்ஸ் இருக்கு சரிங்க. இப்போ நான் வந்து ஒரு 0.5 இத்தேரியம் வந்து செல் பண்ணலான் இருக்கேன், ஆனால் எவ்வளோக்கு நான் செல் பண்ண போறேன் அப்படின்னா 22,000க்கு செல் பண்ண போறேன் சரிங்களா. நான் வந்து வாங்கினது எவ்வளோ 20,100 ரூபாய்க்கு வாங்கினா நான் 22,000 செல் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நான் எவ்வளோ இத்தேரியம் வந்து விற்க போறேன், அதை எந்த ப்ரைஸுக்கு விற்க போறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி செல்லு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வரும். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் ஃபார்மில் கன்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து இங்கே சப்மிட் ஆகிடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுறது 22,000க்கு தானே, ஸோ அந்த ஆர்டர் வந்து இங்கே வந்து உங்களுடைய ஓப்பன் ஆர்டர்ஸில் இங்கே வந்துடும். நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், இந்த கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் ஆர்டர் எங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, கடைசியாக 22,000 விற்கிறது நீங்கள் தான் 0.50 அப்படின்னு இருக்கு பாருங்க. இவ்வளோ தாங்க இந்த 4வது ஸ்டெப்பும் கம்ப்ளீட்டு. ரொம்ப ஈஸி ஆக்சுவலி வந்து நீங்கள் பிட்காயினோ இல்லை இத்தேரியமோ வாங்குறதோ. இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வந்து பிட்காயினுக்கும் ஃபாலோ பண்ணுவீங்க சரிங்களா. இங்கே வந்து எவ்வளோ பிட்காயின் வாங்க போறீங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை வாங்க போறீங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க, பை கொடுப்பீங்க அவ்வளோதான். இதை வந்து எந்த அமௌண்ட்டுக்கு வாங்கலான்றதை வந்து நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எவ்வளோ வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதை பொறுத்து நீங்கள் வந்து இங்கே வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கண்டிப்பாக வந்து அங்கே கேட்கலாம். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது, அண்ட் இனிமேல்ட்டு தான் வந்து ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறேன், அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போது கிரிப்டோஸில், அதாவது டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, சும்மா ஒரே காயின்லேயே எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜாக இத்தனை காயினில் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதோட ஃபியூச்சர் பொட்டான்ஷியல்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றதை வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவாக பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ அதை பார்க்கணும்னா கிரிப்டோ தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.